ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ஷியோமியோட 13 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டை அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 75,000 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷியோமியோட 12 அல்ட்ரா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு கேமராவில் ஒரு ஐஃபோனுக்கு நிகராக ஃபோட்டோகிராஃபியில் டஃப் கொடுத்துச்சு, அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு நிகராக டஃப் கொடுத்துச்சு அப்படின்றேன். ஸோ உடனே கம்பேர் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிடாதீங்க, ஓகேவா? இந்த வட்டம் 13 அல்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிஸ்பிளே ரிலேட்டடாகவும் சரி கேமரா ரிலேட்டடாகவும் சரி சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைனை பாருங்கள். நீங்கள் பேக் சைடு பார்த்த உடனே என்னடா அது, டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு ஈக்குவலாக நல்ல பெரிய சைஸில் வட்டத்தை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படாத கேமரா, ஒன்றத்துக்கு உதாத கேமரா அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமராவுமே பார்த்தீங்கன்னா தரமாக இறக்கி வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயை பற்றி சொல்லிடுறேன். 6.74 இன்ச்சுக்கான குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஆம்லோ டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டுமா, 2600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் போகும் அப்படின்றாங்க. டால்பி விஷன் சப்போர்ட், டால்பி ஆடியோ சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்னிங் கோர்லா கிளாஸோட விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. டிஸ்பிளேயில் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஹெச்டிஆர் 10+ சப்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்தர ஃபோனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கானுங்க நண்பா. பின்னாடி கேமரா சொன்னால 4 கேமராவை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் 4x50MP. இதில் 3 சென்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ரைமரி சோனியோட 50MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 IMX 9 வந்து ஹைப்பர் ஓஎஸ் தான். ஓஎஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான வீடியோஸ் ஃபோட்டோஸ் லோ லைட்டில் எடுக்கும் போது ஃபோட்டோஸாக சூப்பராக வரும். ஹைப்பர் ஓஎஸ் வந்து ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸு, ஒரு பெரிஸ்கோப்பி லென்ஸு, அதுக்கப்புறம் அல்ட்ரா ஒய்டு இப்படின்னு சொல்லிட்டு பெரிஸ்கோப்பி லென்ஸு டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த ரெண்டுக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்துருச்சு. ஒய்ட் ஆங்கிளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ன்றதே கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா வேறு லெவல். ஃப்ரண்ட்டு செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா 32MP கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் இன்றைக்கி தேதிக்கு ஒரு டாப் ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. அது போக உங்களுக்கு 5000mAh பேட்டரி, 90W சார்ஜர், 50W வயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் LPDDR5X ரேம், UFX 4.0 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3. ஸோ இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்பெக்கையும் பார்த்தீங்கன்னா அள்ளி வாரி இறச்சிருக்கானுங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்க்கும் போது நம்ம 75,000 ரூபாய்க்கு இந்தியன் மணிக்கு வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷோமியோட 13 ப்ரோ இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா கிட்ட வருது. இப்போ இந்த சீரீஸ் வந்து இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா அல்ட்ரா சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ன்றது வைப்பானுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஆல்ரெடி இந்த 75,000 ரூபாய்க்கு ஷோமியோட 13 ப்ரோவே வாங்கலாமா வேணாமா, இவ்வளோ ரேட்டுக்கு அது ஒர்த்தா, என்ன தான் அது நல்லா இருந்தாலும் அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி எண்ணம் வைக்கிறாங்க நம்ம மனசுக்குள்ளே. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்தியாவில் பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஷோமியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு 25-30,000 தான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்ம இந்தியாவில் 100%-90% பேர் பார்த்திங்கன்னா யோசிக்கிறோம், நானும் உட்பட. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ஸ்பெக்கு, டிஸ்பிளே, பேட்ரி, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தாலும் 1 லட்ச ரூபான்னு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சாம்சங் பக்கம் போவாங்க. இல்லை iOS அப்படின்னா வேறு வாய்ப்பே இல்லை, ஐஃபோன் பக்கம் போவாங்க. இந்த ஷோமியை பற்றி யாரும் திங்கே பண்ண மாட்டாங்க. பட் உதவி இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு வருஷம் கழித்து ஷோமியோட 13 ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை 13 அல்ட்ராவாக இருக்கட்டும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்டு கிடைக்கிது, 40,000 ரூபா பட்ஜெட்டு கிடைக்கிது அப்படின்றப்ப தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்குள்ள பாதி பேத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு தோணும். அப்படி புதுசாக வாங்கி யூஸ் பண்ணணுன்றவங்க தயவு செஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்க. அப்படி இந்தியா லான்ச் ஆச்சு அப்படின்னா, ஏன் நான் சொல்கிறேன்னா 1 லட்ச ரூபாய் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். நாளப்பின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு அடுத்த மாடல் வாங்குறீங்க, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு சாம்சங் ஃபோனை ஐஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரொம்ப 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 கம்மியாயிரும். ஏன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டை பொறுத்து நான் அந்த ஷோமி டிவைசஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ வேறு எதுவும் கிடையாது நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஷோமியோட 13 ப்ரோவே எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். அது கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக ரிவ்யூன்றது போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போஸ் இந்தியாவில் வந்து கிடைச்சாலும் நம்ம சேனலில் ரிவ்யூ போகிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல்
சேனல் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை பை.